என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கா பார்த்த தெரியலையாக்கா, மறு வீட்டுக்கு வந்த புது மாப்பிள்ளையும் பொண்ணையும் மேலத்தாளத்தோட வரவேற்கிறாங்கக்கா. எங்கம்மா கிடைச்சது? நாங்க கோவிலுக்கு போயிருந்தோம். அங்க இருந்த குருக்கள் கங்கா கலச தீர்த்தம் வீட்டுல இருந்தா நல்லதுன்னு சொல்லி கொடுத்தாரு. கங்கா தண்ணி காவிரி தண்ணி கதையா சொல்லு. பார்வதி கையில இருக்கிற தீர்த்த கலசம் ரொம்ப சக்தி வாய்ந்ததுமா. மகாலட்சுமி வாசம் செய்யற தீர்த்தம் வீட்டுல இருக்கிறது குடும்பத்துக்கு ரொம்பவும் நல்லதுமா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமா, இந்த கங்கா கலச தீர்த்தத்தை சாதாரணமா வீட்டுக்குள்ள கொண்டு போக கூடாது. மகாலட்சுமி அம்சமா இருக்கிற இந்த தீர்த்தத்தை கல்யாணம் முடிஞ்சு முதல் முறையா வீட்டுக்கு வர்ற மருமகளை ஆரத்தி எடுத்து வரவேற்கிற மாதிரி நீங்க மரியாதை செய்யணும். நீங்க பூஜை பண்ண நல்ல நேரம், கங்கா தீர்த்தம் வீடு தேடி வந்திருக்கு. அதுவும் பார்வதி கையால வரணும்னு விதி இருக்கும் போலமா. ஆரத்தி எடுக்கத தடுக்காதீங்க. ஆரத்தி எடுத்து கலசத்தை கொண்டு வந்து பூஜை ரூம்ல வைக்கணும். அதாமா உங்க பரம்பரைக்கும் நல்லதுமா. சரி குருஜி, ஆரத்தி எடுப்பட்டமா. கொஞ்சம் இருங்கம்மா. மூணாவது மனுஷங்க ஆரத்தி எடுக்கிறது முறையில்ல, முறையா வீட்டுக்கு மூத்தவங்க நீங்க தான். நீங்க தான் ஆரத்தி எடுக்கணுமா. சரி சரிங்க குருஜி. மண்டையில தீய வைக்க. குடப்பட்டமா. இவனுங்க பேர்
உள்ள வாங்க. சித்தி நமக்கு கெட்டதா நினைச்சு பண்ண விஷயம் நமக்கு நல்லதா முடிஞ்சிருக்குல்லப்பா. ஆமாரு, வனஜாவுக்கு நாம எல்லாருமே கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லி சொல்லுங்க சொல்லுங்க. இந்த கலசத்தை பூஜை ரூம்ல வச்சு அங்க விளக்கேத்தணும். அப்புறம் என்ன ஐசு,
நீ போய் விளக்கத்து ஏத்து போமா. போ. கிளம்பட்டுங்களாமா? நல்லது குருஜி, போயிட்டு வாங்க. வாங்க போயிட்டு வாங்க. சாரி பார்வதி, வழக்க நீதான் ஏத்திருக்கணும். வனஜா ஆண்டி பண்ண வேலையால குருஜி என்ன ஏத்த வச்சுட்டாரு. பரவாயில்ல ஐஸ்வர்யம்மா, அம்மா அவங்க கையால எனக்கு காரத்தை எடுத்ததே எனக்கு பெரிய சந்தோஷம். இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல. உன் மனசுல வேற ஏதாவது ஆசை இருக்கா பார்வதி? மருமகளுக்கான சடங்கு எல்லாத்தையும் நான் முறைப்படியா செஞ்சிட்டேன். முறையா அம்மாவுக்கு நான் பாத பூஜை பண்ணல, அந்த ஒரு குறை மட்டும்தான் என் மனசுல இருக்கு. நீ கவலைப்படாத பார்வதி, ஆண்டியோட கல்யாண நாள் அன்னைக்கு உன் ஆசை நிச்சயமா நிறைவேறும். வா போல. ஆதி அம்மா, வா.
காசு. வா மாமா, போல வா. சரி மாப்பிள்ள, போ வரேன். பிரைவசி கொஞ்சங்க நீங்களே. எப்படி இருக்க ஆதி? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படிமா இருக்கீங்க? இத்தனை நாளா எல்லாம் இருந்தும் எனக்கு எதுவுமே இல்லாத மாதிரி என் மனசுக்குள்ள ஒரு வெறுமை இருந்துச்சு ஆதி. ஆனா இப்போ நீ என் பக்கத்துல இருக்கும்போது என் மனசு நிறைஞ்சிருச்சு. என் மனசு மட்டும் இல்லாதே, உன்னால இந்த வீடே நிறைஞ்சு போச்சு. மா, உங்க பக்கத்துல இருக்கும்போது எனக்கு கூட என் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சு மனசு லேசான மாதிரி இருக்குமா? பக்கத்துல இருந்தாலும் இத்தனை நாளா நான் எங்கயோ தனியா இருக்கிற மாதிரி தான் இருந்ததாதி. ஆனா இப்போ நீ என் பக்கத்துல இருக்கும் போது 1000 பேர் என் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு தெம்பா இருக்காதே.